1967 ஆட்சிக்கு வந்த திமுக 5 முறை முதலமைச்சர். இந்த விக்ரம் படத்துல கமல் வந்து அப்படி வாரி நக்குவார்ல, அது மாதிரி அரை நூற்றாண்டு தமிழ்நாட்டை வாரி நக்கிய குடும்பம் இந்த திமுக குடும்பம். வாரி நக்கிட்டான், நக்கிட்டான். எவ்வளவு பெரிய திருட்டு பயிலுங்க பாருங்க. சேலத்தில் ஒரு தியேட்டருங்க, மாடர்ன் தியேட்டரு. 1935 சுந்தரம் என்கிற ஒரு தமிழர் வெளிநாடு சென்று திரைத்துறையை கற்றுக்கொண்டு, கொல்கத்தா போய் திரைப்படத்துறைய நுட்பங்களை கற்றுக்கொண்டு, சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஸ்டுடியோ இப்போ விஜயா வாகினி ஸ்டுடியோ, விஜிபி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஸ்டுடியோ மாடர்ன் தியேட்டர்ஸ். 150 படங்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், சிங்களம், இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் 150 படங்களை எடுத்த நிறுவனம். மந்திரி குமாரி, அலிபாபும் 40 திருடர்களும் ஒன்ற அருமை ஆகச்சிறந்த படங்களை எடுத்த நிறுவனம் அந்த நிறுவனம். சாண்டோ சின்னப்பா தேவரை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். மனோரமாவை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அதே போல மரியாதைக்குரிய அண்ணாதுரைக்கு வேலை கொடுத்த அவரை அறிஞராக மாற்றிய நிறுவனம் அந்த நிறுவனம். எம் ஆர் ராதாவை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அஞ்சலி தேவி என்ற நடிகை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் அழிஞ்சிருச்சு, அவங்க அப்பா இறந்துட்டாரு, பிள்ளைங்க தடுமாறிட்டான், 10 ஏக்கர் நிலம் பறிபயிற்சி, அதை ஒரு வடநாட்டுக்காரன் வாங்கிட்டான், வெறும் 2400 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் இருக்கு. ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸும் ஒரு ஆர்ச் இருக்குங்க. 1935 கிட்டப்பட்ட ஆர்ச்சி. நம்ம ஐயா ஸ்டாலின் போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, எடுத்து போடுறாரு மலரும் நினைவுகள்னு. அந்த உரிமையாளரை மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதிக்கு இந்த இடத்த ஒரு சிலை கட்டணும்னு விரும்புகிறாரு, அந்த இடத்த கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு. நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு அவன் சொல்லியிருக்கிறேன். அவன் ஒரு சேட்டு மார்வாடி, மார்வாடி தானே இங்கே வந்து பிழைக்க முடியும், நம்ம ஊருக்காரன் எப்படி பிழைக்க முடியும். அவன் வர்றான், அவன் ஸ்டாலினை சந்திக்கிறான். எப்பா என்னப்பா, எங்களுடைய தடபாட தலைவர், தாழ தலைவர் ஐயா, என்னுடைய டாடி அப்பா தலைவர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, கலெக்டர் இருக்கிற கருணாநிதி அவருக்கு ஒரு ஸ்டேச்சு வைக்கலான் இருக்கார். ஸ்டேச்சு உங்களுக்கு தெரியும் சாலை, அதுக்கு உங்களுடைய லேட்டை, அதாவது உங்களுடைய இடத்த நீங்கள் செயல்பட்ட வருவீங்களா, யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க, நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் ஐயா அப்படின்னு இருக்கேன். நீங்கள் தெளிவாக பயப்படாதீங்க, இந்த இடத்த நீங்கள் எனக்கு கொடுக்க நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் நீங்கள் தருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, தராப நீங்கள் போயிருவீங்களா அப்படின்னு இருக்காப்புல. நேராக வீட்டுக்கு போனவன் தான் இப்படி சொல்கிறாங்க, செல்ஃபி எடுத்து போட்டாங்க, இடத்த கேட்குறாப்புல, இவன் என்ன செய்யறதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கா, இல்லை வேணாம்ப்பா நம்ம அந்த நினைவாகவே வச்சுருவோம், அந்த அதை உடைக்க வேணாம்னு இருக்காங்க. திருப்பி கலெக்டர் கூப்பிட்டு, என்னப்பா என்ன முடிவு எடுத்திருக்க, இல்லைங்க நம்ம வீட்டில் பேசணும், ஒன்றும் ஒத்து வரல ஜி, மேரா பி ஜி ஜி ஹே அமரா லேண்டு ஹே நோ கர்த்தா ஹேன்ட்டான், அவன் வடநாட்டுக்காரன் தானே, அரை உரை தமிழில் பேசிட்டான். அப்படியா, இதே ரவிச்சந்திரன் மாதிரி அங்கே ஒரு சேனா ரவிச்சந்திரன், அவர் பேர் கார்மேகம். இந்த மாவட்ட ஆட்சியருடைய வேலையை புறம் பாருங்க, இதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்கே சேலத்தில், பேர் கார்மேகம், ஐஏஎஸ், சரி ஐஏஎஸ். அவர் போய் நேராக வண்டி, தாசில்தார், ஆர்டிஓ, பிடிஓ, விஏ, ஊரில் இருக்கிற லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, கருப்பட்டி, சிரட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் எதை இடத்த அளக்கிறாராம், டேப் வச்சு அளந்து. இது ஹைவேஸ்க்குள்ளே வருது, ஹைவேஸ்க்குள்ளே ஏண்டா வெண்ணைகளா, 1935 கட்டின லாஜி 2023 தான் ஹைவேஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல, இப்போ தான் இதுவே கண்டுபிடிக்கீங்களா, சரி அது எப்படி அந்த ஆர்ச் மட்டும் கடைத்தா ஹைவேஸில் வருது, ஏன்னா அங்கே தான் கருணாநிதிக்கு செலவைக்க இடம் தரலன்னு சொன்னதுனால அது ஹைவேஸில் வருது. ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கும், அந்த நிலத்தில் கொண்டு போய் மாட்டை கட்டுவாங்க, மாட்டை கட்டிட்டு அப்படியே இருப்பாங்க, அப்படி யாரும் கண்டுக்கலையா அப்படின்னு மாட்டை கட்டுவாங்க. கொஞ்ச நாள் வக்கீல போடுவாங்க, எப்போ என்னப்பா வக்கீல போட்டுச்சிருக்காங்க, கோமாதா குளமாதா மாடு திங்கிருக்க வக்கீல போட்டுச்சிருக்கேங்க, ஏய் அரசு இடம்ப்பா பார்த்துக்க, இல்லை இல்லை நீ எப்போ சொன்னாலும் காலி பண்ணி கொடுத்துரு ஐயா, தெய்வம் எங்கள் ஐயா துறை அப்படிம்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஒரு பந்தலை போடுவாங்க, பந்தலை என்னப்பா பந்தல் போட்டிருக்க, ஏம் கோமாதா குளமாதா மாடு பசுமாடு தெய்வம்னே, மனம் அம்மனே நம்ம அம்மை முத்தாரம்மே காமாட்சி அம்மை நானே இதுன்னே, சரி சரி ரைட்டு. திருப்பி 6 மாதம் கழிச்சு போனால் அந்த பந்தலை பிரிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டுருப்பாங்க, ஏன்னப்பா ஹாஸ்பிட்டல் சீட்டு, ஆனால் ஒரே மாதம் மலையில் அந்த பந்தல் விழுந்துச்சுன்னா அதனால் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டுக்கோமே, அண்ணன் எப்போ சொல்லிலாம் காலி பண்ணி கொடுத்துருமே மாங்க. திருப்பி போய் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு இந்த சைடு கேப்பில் பட்டா போட்டு பத்திரம் போட்டு 45 வருஷமாக அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்மா. அதுதான் இப்போ சேலத்தில் கட் பண்ணால் இந்த காவாளி பைய ஊரில் என்ன பண்ணுறானோ அதே தான் அங்கே பண்ணுறாங்க. இது எங்கள் அப்பா, இது எதுக்கு செலவைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, கருணாநிதி வேலை பார்த்த இடமா அது,
கருணாநிதி வேலை பார்த்த இடம்லாம் செலவைக்கணும்னா தமிழ்நாடு முழுமைக்கும் செலவைக்கணும்டா. தமிழ்நாடு முழுமைக்கும் எதுக்கு சொல்றோம்னா, கட்சி வேலை பார்த்துருக்காரு. தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சி வேலை பார்த்துருக்காரு. ஊர் ஊருக்கு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு, திருமணி கூட்டம் போட்டிருக்காரு. தமிழ் கருணாநிதியுடைய கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்றாங்களே, அதுக்காக சொல்றேன், வேற எதுக்காக சொல்ல. கண்ணுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இருக்கும் பொழுது, கண்ணுக்கு முன்னாடி ஊடகங்கள் இருக்கும் பொழுது, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு இடத்த போய் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான். கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் சிலையே இல்லையா? சென்னையில் அரசு மருத்துவமனையில் 20 அடிக்கு சிலை, மெரினா பீச்சில் சமாதி, போதாதுக்கு 89 கோடியில் பேனா சிலை. அதை வைக்க போகிறது இல்லை, வச்சாலிங்க அண்ணன் விட மாட்டார். அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர், ஐயா நல்லா ஜூம் பண்ணி எடுங்க காவலர், அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர், இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், சப்ஜெக்டுடைய ஹார்ட் பீஸே இதுதான். மதுரையில் கருணாநிதி பேரில் 290 கோடியில் லைப்ரரி, திருக்கோடியில் கருணாநிதி பேரில் 150 கோடியில் கோட்டம், கருணாநிதி கோட்டம், தமிழ்நாடு முழுமைக்கும் மாநகரத்தில் கருணாநிதிக்கு சிலை, எல்லா ஊர் பேருந்து நிலையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி நகர், கலைஞர் கருணாநிதி ரோடு, கலைஞர் கருணாநிதி தெரு, கலைஞர் கருணாநிதி வீதி, கலைஞர் கருணாநிதி தண்ணி, கலைஞர் கருணாநிதி சுடுகாடு. டாஸ்மாக் மட்டும்தான் வைக்கல, கலைஞர் கருணாநிதி டாஸ்மாக், கலைஞர் கருணாநிதி ரம்மு, கருணாநிதி ஜிம்மு, கருணாநிதி ஒயின், கருணாநிதி ஓட்கா, கருணாநிதி கோட்ரு, கருணாநிதி பிராண்டி, இது மட்டும் தான் வைக்கல, எல்லாத்துக்கும் வச்சுதான். இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் சிவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சிவா பீச், சிவா சுடுகாடு, சிவா வயல்வெளின்னு போடுவான். அதே மாதிரி விளம்பர அறிப்பு, எங்க நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்திருந்தால், நீங்கள் மக்கள் போற்ற அளவுக்கு வாழ்ந்திருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவான். நீங்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை. இன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் காமராஜர் யார் என்று சொன்னால் கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தா என்று சொல்ல முடியா. கருணாநிதி யார் என்று கேட்டால் சர்க்கரையில் ஊழல் பண்ண திருட்டு கருணாநிதி என்று சின்ன பிள்ளைகள் சொல்ல முடியா. அதான்டா வரலாறு, நான் சொல்லல, திருட்டு கருணாநிதினு திமுகவில் மாணவரணி அமைப்பாளர் கூட ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காப்புல, சக்கரனார் கலி சதிகார கருணாநிதி வேறு சொல்லியிருக்காப்புல, போய் வேணா அவன்கிட்ட போய் கேட்டுக்க. கேட்பாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் திருட்டு கருணாநிதி என்ன, நீங்கள் உங்கள்கிட்ட எவிடென்ஸ் இருக்குமாங்க? ஏன்னா இவங்க எவிடென்ஸ்லாம் வச்சு தான் திருடுவேன். சென்னை தாம்பரத்தில் வெள்ளங்க, தாம்பரத்தில் வெள்ளம், 525 வீட்டில் திருட்டு, பத்தியில் பேப்பரை வச்சுலா பார்த்தீங்களா, 525 வீட்டில் திருட்டு. ஏன் வெள்ளத்தப்பம் திருடிருக்கேன்னு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. மற்ற நேரத்தில் திருடணும்னா சிசிடிவி பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க, இப்போ தான் சிசிடிவி ஒர்க் ஆகலை, மின்சாரம் இல்லை, தண்ணியில் திருட்டு ஓடினாலும் திரட்டி ஓடிட முடியாதுல்லா, அதுக்கு தான் திருடணும். திருடணும் பாதி பேர் திமுக கவுன்சிலராக இருப்பான் போல இருக்கு, ஏன்னா எந்த ஏரியாவில் கரண்ட் வரல, எந்த ஏரியாவில் சிசிடிவி ஒர்க் ஆகல, எந்த ஏரியாவில் யார் வீட்டில் தாலி செயின் பெருசாக இருக்குன்னு பார்த்து பார்த்து கலவாண்டிருக்காங்க. பூரா தென் மாவட்டத்துக்கு வந்துருச்சுங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம மளிகடை வச்சு நம்ம அண்ணாச்சி மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க, கிளம்பி பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. 30 போனு, 40 போனு, 20 போனு, 525 வீட்டில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் திருட்டு பதிவாயிருக்கு தாம்பரம் மாநகராட்சியில், பொய் சொல்லலை, தினத்தந்தி செய்தி இருக்கிறது. அதே மாதிரி தான் எவிடென்ஸே இல்லாமல் திருட கூட்டம் தான் இந்த திருட்டு திமுக கூட்டம். அந்த தாம்பரத்தை கலவாண்டாங்கல்ல, கட் பண்ணு, இப்படி எவிடென்ஸே இருக்காது, ஒரு ஆதாரம் இருக்காது, தடயமே இல்லாமல் திருடுவாங்க. சண்டைக்கோழி படத்தில் மீராஜா சிங் சொல்லுவோம், தப்பு செய்கிறது முக்கியம் இல்லை, தடயம் இல்லாமல் செய்யணும். அது எழுதப்பட்டது கருணாநிதிக்காகத்தான், தடயமே இருக்காது. ஏவா வேலுக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும், ஜெகத் லட்சக்கணக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும், நயினார் நாகேந்திரனுக்கு சொத்து இருக்குது உனக்கு தெரியும், சிவபத்னா அண்ணாச்சிக்கு எங்க சொத்து இருக்குன்னு கூட எங்க அண்ணன் வில்சனுக்கு தெரியும், அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு வின்சென்ட். அண்ணன் இதை போட்டு விடுனேன், பாவு சித்திரம் பக்கத்தில் புது வீடு பிள்ளை பேரில் வாங்கியிருக்காரு, போட்டு விடுனேன் சொன்னது எங்க அண்ணன் வின்சென்ட் தான். அவர் ஏன் மேலே கோபப்பட்டாரு, ஐயா தகவல் கொடுத்த தெய்வங்கள் இங்க இருக்கியா? அப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் சொத்து இருக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு சொத்து இருக்குது யாருக்கா தெரியுமா? எங்க ஏவாவில் 1980 தாங்க எம்எல்ஏ, ஜெகத்ரட்சகன் 1990 பிறகு தான் அரசியலில் பெரியால வர்றாரு, அது சொல்ல போனால் 2009 அப்புறம் தான் திமுகவில் ஜொலிக்கிறார் எம்பிஐ. செந்தில் பாலாஜி 2001 அப்புறம் தான் அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி வர்றாரு. இவங்க கிட்டே இத்தனை கோடி இருக்குன்னா 1967 இந்த ஏவாவேலுக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் KKSSRக்கும் KN நேருக்கும் பொன்முடிக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கும் எப்படி திருடணும் என்று கற்றுக் கொடுத்த கருணாநிதி குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் யாராவது கண்டுபிடி முடியாது. அதுதான் அங்கதான் நிற்கிறான் அதிமுக. வெறும் 60 கோடியா? 60 கோடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து கொள்ள 60 கோடி மாட்டிக்கிச்சாங்கல்ல, 60 கோடி, 4 வருஷம் ஜெயிலு, களி,
ஊதுவத்தி உருட்டி 10 கோடி ரூபாய் ஃபைன் கட்டி அரசியல் வாழ்க்கை நாசமாகி ஜெயலலிதா இறந்து சசிகலா வீட்டுக்கு போய் டிடிவி கட்சி ஆரம்பித்து அதை நாசமத்து நடுத்தருக்கு போய் அதை நம்பி போன எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நடுத்தருக்கு வந்து அமமுக கும்மமுகவா போய் முடிச்சுவாளி முடிஞ்சில சொத்து பத்திரம் காலியாயிடுச்சில இவங்க கட் பண்ணா இவங்க அவன் வெறும் 60 கோடி சொத்து செத்தான் இவன் எத்தனை 1000 கோடி செத்துருக்கான் கலைஞர் டிவி முரசொலி அறக்கட்டளை அஞ்சுகம்மாள் அறக்கட்டளை சன் டிவி ஆதித்யா கிளவுட் 9 மூவிஸ் ரெட் ஜாயின் மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் எத்தனை எத்தனை ஏன்னா அதிமுக திருடுவதில் எல்கேஜி இவன் திருடுவதில் பிகஸ்டி இவன் பிகஸ்டி முனைவர் பட்டம் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது ஏப்பேர்பட்ட கும்பம் வந்தாலும் சரி எங்க இறை அன்பு நேர்மையான அதிகாரி அந்த அதிகாரியவே திணறடிச்சாங்களா இன்ற வருஷம் ஆட்சியில இவங்க ஆட்சிக்கு வருவான்னு தெரிஞ்சோடனே சகாயம் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டாரு ஏ சுடலை வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லா இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணுங்க ஏ சுடலை வேலையை விட்டு வேலைக்கே வரமாட்டேன் வேலை அது மாதிரி போயிட்டாரு சகாயம் வரே முடியாதுப்பா முடியாது அவர் சொன்னாரு 17 முறை என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள் என்னை பணியிட மாற்றம் செய்யலாம் என் நேர்மையை பணியிட மாற்றம் செய்ய முடியாது என்று எச்சரித்த சகாயமே போயிட்டார் முடியாது கண்ணன் கர்ணன் ஏசுபிரான் நபிகள் நாயகமே வந்தாலும் இவங்க பக்கத்தில் நிற்க முடியாது நான் வரல நான் பூமிக்கு வரலன்ட்டு போயிருவான் ஏன் சொல்லுவாங்க அநீதிகளை கண்டால் கர்ணன் அவதரிப்பான் கண்ணன் அநியாயத்தை கண்டால் கண்ணன் அவதரித்து வருவான் அநியாயம் நடக்குது வெள்ளம் நடக்குது 4000 கோடியை காணும் பல கோடி ஊழல் ஏன் கண்ணை அவதரிக்கல கண்ணை வந்தா கண்ணை நெஞ்சில் இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை அறுத்துட்டு போயிருவாங்க அப்படிப்பட்ட களவாணி பயிலுவனுங்க ரோட்டை நடமாட முடியுமா யம யம தர்மம் எங்க இவ்வளவு அநீதி நடக்கிறது இந்த யமனுக்கு கண் இல்லையா அடே யமா இவங்கள தூக்கு நம்ம கெஞ்சிடும் யம இறங்கி வந்தா என்னாகும் யமம் வச்சிருக்க தடாய தண்டு தண்டமா தடாயுதமா அதை தூட்டி போயிருவாங்க அதை இறக்கி கொண்டு போய் போட்டு நல்லா சேட்டுட்டு வித்து முத்துட்டு அடக்க வச்சிருவாங்க அப்போ வரமாட்டான் ஒரு போய் வரமாட்டான் உங்களை காப்பாத்த யார் வருவா கண்ணனும் வரமாட்டான் கர்ணனும் வரமாட்டான் உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டான் உங்களை காப்பாத்த வரவே ஒரு வரப்போற ஒரே பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் மட்டும்தான் வருவோம்